அனைவருக்கும் இந்த வீடியோ footage மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போல நான் எப்பொழுதும் என்ன விஷயங்களை பேசுவேன்னா ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இதை பத்தி தான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் ஹெல்த் பத்தி, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்னென்ன உணவு வகையை சாப்பிடலாம், அதுவும் குறிப்பா காலையில வெறும் வயிற்றுல என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு 5 வகையான உணவு வகைகளை இங்க நான் வந்து ரொம்ப தெளிவாக அதே சமயத்துல சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், கவனமா கேளுங்க. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் தங்கள் வியாதியை குணமாக்குவதற்கு, எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, நமக்கெல்லாம் வியாதிய குணப்படுத்த இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கல. நிறைய பேர் கிளைம் பண்றாங்க நான் இதை வச்சு அப்படி இப்படின்னு, எதுவுமே தேர் இஸ் நோ ப்ரூஃப். என்ன நடந்துட்டு இருக்குன்னா கட்டுப்படுத்துறோம் மாத்திரை மருந்து, அந்த அளவுக்கு இன்சுலின் போயிருது சில பேருக்கு, பாவம் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் Type 2 Type 1 இன்சுலின் போகும்போது அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு சிரமம் தான். ஆனாலும் நாம் நமது வாய கட்டுப்படுத்திட்டோம்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த அதிக சிரமம் இல்லாமல் இந்த சர்க்கரை வியாதினால என்னென்ன பிரச்சனைகள் பெருசா வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது எதுவுமே வராம கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டோம்னா, கட்டுப்பாடுடன் நடந்து கொண்டுமே ஆனால் இந்த வாயை கட்டி போட்டுக்கிட்டோம்னா நம்ம நல்ல சுகமா வாழ்ந்துடலாம். இந்த சுகரை இந்த சர்க்கரை வியாதி கட்டுப்படுத்திடலாம். அதை பத்தி தான் நான் இப்ப சொல்ல வரேன். எப்போதும் வியாதிஸ்தர்கள் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் என்ன செய்யணும், காலை நேரத்துல 3 வேளையும் சாப்பாட்டுல கட்டுப்பாடு இருக்கணும். குறிப்பாக காலை வேளையில ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும். ஆமா, அதாவது சர்க்கரை விகிதத்தை அளவோடு வைக்கணும்னா நீங்க உணவுல கட்டுப்பாடு இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நான் இப்ப சொல்ல போகிற மற்ற காரியங்கள் அதையும் நீங்க கடைபிடிங்க. நான் சொல்லுகிற இந்த குறிப்பிட்ட உணவு வகைகளை தவிர்த்து விடுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா வந்து நான் சொன்னதே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும், உங்களுக்கு புரியும். அதனால என்ன சாப்பாடு உங்களுக்கு சாப்பிடலாம் அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லாமலே தெரியும். அதை மட்டும் சாப்பிடுங்க ரொம்ப ஆசைப்பட்டு, இல்ல நம்மளாம் மருந்து மாத்திரை சாப்பிடுறோமே இன்சுலின் போடுறோமே அதனால நமக்கு ஒண்ணும் வராது அப்படின்னு சபலப்பட்டுக்கிட்டு வாயில அள்ளி போட்டுருவாங்க இனிப்பு வகைகளை சாப்பிட்டு. இந்த மாதிரிங்க இங்க சாப்பிட்டது இங்க தான் போயிருக்கோம், மனசுல பயம் வந்துடும், இதெல்லாம் தேவையா தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால கட்டுப்பாடா இருங்க. அதே நேரத்துல காலையில சாப்பிடாமலே இருக்காங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கவே கூடாது. நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவாங்க, நான் சாப்பிடுறது இல்லாம காலையில சாப்பாடை நிப்பாட்டி ரொம்ப வருஷங்கள் ஆகுதுன்னு. ஆனா அவங்க அப்பப்ப காபி டீ சாப்பிடுவாங்க, அதாவது பரவாயில்ல, கடத்திரல வாங்கி சாப்பிடுவாங்க, அதோட சேர்த்து வடையை சாப்பிடுவாங்க, அதுதான் மோசம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா நம்ம காலம்பூரா அதிக பிரச்சனைகள் சந்திக்காமல் வந்து கொஞ்சம் சுகமா ஜீவிக்கலாம். சர்க்கரை வியாதிய கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் நாம் எல்லாரும் எப்படி நிம்மதியாக வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். காலை நேரம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கும் பட்சத்தில் உங்கள் உடலில் ஓடுகிற ரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிக ஏற்றத்தாழ்வு அடைந்துவிடும். அதாவது அது எப்ப ஏறுன்னு சொல்ல முடியாது, எப்ப இறங்குன்னு சொல்ல முடியாது. அதனால காலையில சாப்பிடுற சாப்பாடை நிறுத்திடாதீங்க. சில சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது, அதுக்காக சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, காலையில ரெகுலரா சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு 40 வயது தாண்டி 40-45 வயதுக்கு அப்புறம் உங்களுடைய மூளை முதலாவதாக பாதிக்கப்படும். ஆமா, எழுதி வச்சுக்கோங்க டைரியில,
தயவுசெய்து ரிஸ்க் எடுக்காதீங்க சரியா. அது மாத்திரம் இல்ல, நீரிழிவு நோயை வந்து கட்டுக்குள் வைத்திருக்க தவறினால் என்னென்ன பிரச்சனைகள் வருது? இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி வரும், சிறுநீரக கோளாறு வரும், கண் பார்வை, மலட்டுத்தன்மை, இன்னும் முக்கியமான பெரிய பெரிய வியாதிகள்லாம் நம்ம தாக்கும். அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சுகர் ஒரு வியாதி கிடையாது, அது வியாதியே கிடையாது. டயபெட்டிஸ் இஸ் நாட் அட் ஆல் எ டிசீஸ் பட் இட் இஸ் எ ரூட் காஸ் ஃபார் ஆல் சார்ட் ஆஃப் டிசீசஸ். அதுதான் எல்லா வியாதி வர்றதுக்கும் வழிவகுத்து கொடுக்கும். அது ஒரு வியாதி இல்லை. இப்ப சர்க்கரை அளவு அதிகமாய் உள்ள தானிய வகைகள் இருக்குன்னு வைங்களேன், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கடையில பொருட்கள் வாங்கும்போது இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு அந்த பேக்கெட்ல பிராண்டட் ஐட்டமா இருந்தால் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, அதுல பாருங்க. அதுல நீங்க அந்த அது நேர்மையான ஒரு கம்பெனியா இருந்தா அதுல உள்ள சுகர் எந்த அளவுக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு அதுல போட்டிருப்பாங்க. அத கவனமா படிச்சு அதிகமா அதுல சுகர் லெவல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் போது அந்த பொருளை வாங்கவே வாங்காதீங்க. காலையில சாப்பாட்டுக்கு ஒரு சிறந்த வழி சொல்லட்டுமா? நல்லா அருமையான சாப்பாடு, ரிச் ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஆல்சோ, நல்லா சத்தான உணவு கூட. இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்ஸை கொஞ்சம் பாலில் ஊற வச்சு, அதுல நைட்லயே ஊற வச்சிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஊறி போயிருக்கும். காலையில எடுத்து அதை சாப்பிடும் போது அதை சும்மா சாப்பிட வேண்டாம். நீங்க இந்த இது பாதாம் அந்த மாதிரி பருப்பு வகைகள், கொட்டை அந்த வகைகளை, சத்தான அந்த கொட்டை வகைகளை, நட்ஸ், கொட்டைன்னா தமிழ்ல ஆங்கிலத்தில் சொன்னால்தான் நம்ம எல்லாருக்கும் புரியும், நட்ஸ். அந்த நட்ஸ் வெரைட்டிஸ் எடுத்து ஓட்ஸோட மிக்ஸ் பண்ணி பாலில் கலந்து, அந்த ஓட்ஸ் பாலில் கலந்து ஊற வச்சு, நைட்ல ஊற வச்சு காலில் சாப்பிட்டா அது ரொம்ப அருமையானது. ஃபைபர் கண்டென்ட் அதில் நிறையா இருக்குது, ஜீரண சக்தி நல்லா இருக்கும், நமக்கு வேற எந்த பிரச்சனையும் அதனால வராது. சரி, நீங்க வேற எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஜூஸ் சாப்பிடக்கூடாது, அதாவது பழச்சாறுன்னு சொல்றதா, ஜூஸ் அதாவது ஃப்ரூட் ஜூஸ், இதை நீங்க வந்து சாப்பிடுறது, அதுவும் கடையில போய் சாப்பிடுறது ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா கடையில நீங்க பழச்சாறு அருந்தும் போது அதுல சுவை ஊட்டுவதற்காக அது நிறைய பிளேவர் அந்த சேர்ப்பாங்க, அதாவது அந்த சுவையூட்டி, பிரிசர்வேட்டிவ், இது எல்லாமே அதுல கலந்து அத குடிக்கும்போது ரொம்ப ருசியா இருக்கும். ஏன்னா சீனி அதிகமா கலந்துருவாங்க கடையில. ஆனால் அந்த பாதிப்பு நாம தான் அனுபவிக்கணும். அது பேரா நம்ம என்ன செய்யலாம், வீட்டுல பழங்களை வாங்கி அதை நறுக்கி, சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை ஜூஸாக, அதாவது சாறு எடுத்து குடிப்பதற்கு பதிலாக அப்படியே சாப்பிடலாமே. அந்த அப்படி சாப்பிடும்போது ஏதாவது ஃபைபர் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உணவு வகைகளோட, நார்ச்சத்து மிகுந்த உணவு வகைகளுடன் இந்த பழங்களையும் சேர்த்து நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் நலனுக்கு அது ரொம்ப நன்றாக இருக்கும். அப்புறம் இந்த யோகட் அப்படின்னு எல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னா தான் நம்ம ஜனங்களுக்கு புரியும், அது யோகட்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம தயிர் இருக்கு இல்லையா, தயிரை அவங்க நல்ல ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க, ஒரு செம்பில் தயிர் ஊத்துவாங்க, கொஞ்சம் சீனி அள்ளி போடுவாங்க, சில ஃபிளேவர் அதில் போடுவாங்க, இந்த மாதிரி கலவைகள்லாம் கலந்து சட்டுன்னு ஒரு அடி அடிச்சு இந்த கிளாஸ்ல ஊத்தும் போது அப்படின்னு உடற பொங்கும். பார்க்கும் போதே நமக்கு வயல வச்சு ஊறும். அத குடிச்சாலும் வெறும் வயிற்றுல, காலையில வெறும் வயிற்றுல, நான் சொல்றதுலாம் இப்ப காலையில வெறும் வயிற்றுல சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யோகட் என்று சொல்லப்படுகிற லஸ்ஸியை சாப்பிடாதீங்க. அதுக்கு பதிலாக வீட்டுல நல்ல கட்டி தயிர், நீங்க வீட்டுல உரை வைத்து தயிரை தயாரிங்க, அல்லது தயிர் வெளியில வாங்கி வீட்டுல கொண்டு வந்து அதை நல்லா ஒரு கிளாஸ்ல ஊத்தி, அல்லது மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடுங்க, அதுவும் ருசியாக தான் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு எந்த பாதிப்பும்
இருக்காது. லஸ்ஸிய சாப்பிடறத விட்டுருங்க. அப்புறம் பேன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேன் கேக் அது என்னது நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோம், பேன் கேக் என்ன சொல்லுங்க, பணியாரம். பணியாரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல பல வகையான பணியாரம் இருக்கு, அதைத்தான் வெளிநாட்டுக்காரங்க பேன் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேன் கேக்க யார் சாப்பிடக்கூடாது, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் காலை உணவுக்கு பதிலாக, வெறும் வயிற்றுல காலை உணவுக்கு பதிலாக இதை வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. நீங்க பேன் கேக் சாப்பிடணும் தெரிய வந்ததுன்னா ஒரு ரெண்டு மணி இட்லி எடுத்து வைங்க, அல்லது ரெண்டு தோசையை சாப்பிடுங்க. சைட்ல பேன் கேக்கே எப்படி சாப்பிடலாம் தெரியுமா, ஊறுகாய சோத்துக்கு தொட்டுக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன ஒண்ணு ரெண்டு பீஸ். நீங்க அந்த ஒரு பீஸ வாயில வச்சுட்டு மனசுல எப்படி நினைச்சுக்கணும், ஒரு அரை பேன் கேக், அதாவது ஒரு தோசையில பாதி எடுத்து நான் உள்ள வச்சிருக்கேன், ஏ அப்ப எவ்வளவு ருசியா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா மென்னு, அப்படி உங்க நினைப்புல அப்படி சாப்பிடுங்க. அது ஒரு மனசுக்கு திருப்தியா இருக்கும். செஞ்சு பாருங்களேன், நான் வந்து இதை கிண்டலுக்காக கேள்விக்காக சொல்ல, ரியலாவே பேசுறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதனால பேன் கேக் வந்து இனிமேல் வெறுமையத்துல சாப்பிடாதீங்க. பேன் கேக்கே சாப்பிடாதீங்க யாரு, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த ஸ்மூத்திஸ், எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா ஸ்மூத்திஸ், அதோடைய அந்த ரெசிபி அந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தா சொல்லும் போதே எனக்கு ஆசையா இருக்கு. அந்த ஸ்மூத்திஸ்ல எதெல்லாம் சேர்க்கிறாங்க, ஃப்ரூட்ஸ், நல்லா அருமையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க, பால், அப்புறம் தயிர், இதுக்கு மேல என்ன சேர்ப்பாங்க, ஐஸ்கிரீம் சேர்ப்பாங்க இந்த ஸ்மூத்திஸ்ல. இது எல்லாத்தையும் அந்த ரேஷியோ கரெக்டா மிக்ஸ் பண்ணி அந்த முறைப்படி அந்த ஸ்மூத்தியை செஞ்சு அதை அந்த ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்கும்போது அதெல்லாம் திக்கா வர இருக்கும் ஸ்மூத்திஸ், அதாவது ஜூஸ் மாதிரி தண்ணி மாதிரி அப்படி குடிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ஸ்பூன் போட்டு தான் எடுத்து சாப்பிடணும், அந்த அளவுக்கு இருக்கும் ஸ்மூத்திஸ். அந்த ஸ்மூத்திஸையும் சுகர் பேஷண்ட்ஸ் தொடாதீங்க, எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்டுக்காக அதை எடுக்கவே எடுக்காதீங்க. உங்க சுகர் லெவல் இந்த சுவிட்ச் போட்டா லைட் எரியுதுல, நீங்க சாப்பிட்ட உடனே அதே மாதிரியே சல்லுன்னு ஏறி உட்கார்ந்துக்கிறோம். நான் பயம் காட்டல, யதார்த்தமா பேசுறேன், அது வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா, கல்ல சப்பாத்தி சாப்பிடும் போது கொஞ்சம் ஆசையா கொஞ்சம் அதுல வெண்ணெயை வச்சாருன்னா வெண்ணெயை நல்லா தடவி அதுல சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் சொன்ன உணவு வகைகளை எல்லாம் நீங்க சாப்பிடறத நிப்பாட்டிருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்னதுலாம் சொன்னேன், அதாவது சர்க்கரை அதிக அளவுள்ள தானிய வகைகளை நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு முதல்ல ஒன்று சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், ஃப்ரூட் ஜூஸ் குடிக்காதீங்க வெறும் வயிற்றுல, அதையும் சொன்னேன். சாரி, அடுத்தாப்புல கடைகளில் இருக்கப்படுகிற லஸ்ஸி குடிக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொன்னேன். பேன் கேக் என்று சொல்லப்படுகிற பணியாரம் வேண்டாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஐந்தாவதாக என்ன சொன்னேன், ஸ்மூத்திஸ், இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செய்தியெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக இதே மாதிரியான ஒரு நல்ல செய்தியோட உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற உங்கள் உடல் நலனுக்கு அல்லது ஒரு உங்கள் பொருளாதாரத்திற்கு அல்லது இவை இரண்டும் சேர்ந்த சந்தோஷத்துக்கான செய்திகளை மாத்திரம்தான் நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய செய்திகளை பற்றி நீங்க உங்க நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, எப்படின்னு கேட்கறீங்களா, ஷேர் பண்ணுங்க, ஆன்லைன் மூலமா ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, என்னுடைய வீடியோ யூடியூப்ல எடுத்துறேன் பாத்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை அந்த பெல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தடவை ஒரு பெல் அடிச்சிட்டீங்கன்னா, நான் நாளைக்கோ அல்லது நாளை கழிச்சோ அடுத்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ ஏற்றும் போது உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வந்து விடும். நீங்க செய்வீங்களா, என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், உங்கள் அன்பன்.